சாமி சனம் ஐயப்பா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பம்பாவுக்கு வந்தாச்சு. பம்பாவுக்கு வந்து குளிச்சுட்டு இப்போ வந்து ரெடி ஆகிட்டோம். ஐயப்ப சாமிங்கெல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு மேலே கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. சரி பாருங்கள், இங்கே வந்து சவர் வந்து பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் வந்து கீழ் நின்று தான் குளிச்சுட்டு இருக்காங்க. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டாக இருந்து அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியல. நான் அதனால் கிளம்ப போகிறேன். ஸோ மேலே போகும்போது எல்லாமே உங்களுக்கு காட்டிட்டு போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சபரிமலை ஐயப்பன் தம்பியோட தரிசனத்தை எத்தேர்ந்துள்ள திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டிலே சுஸ்வாகதம். കുടിവെള്ള ക്ഷാമം പരിഹരിക്കുന്നതിനായി തിരുവിതാംകൂർ ദേവസ്വം ബോർഡുകളും പാത്രങ്ങളും സോപ്പ് ഉപയോഗിച്ച് വൃത്തിയാക്കുകയും വേണം. പനിയോ മറ്റു രോഗലക്ഷണങ്ങളോ കണ്ടാൽ അയ്യപ്പ ലഭിക്കുന്നതാണ്. അയ്യപ്പ கணபதி கோயில் பக்கமே பார்த்தீங்கன்னா புக்கிங் சர்டிஃபிகேட்டை வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் நம்ம மேலேயே அலோவ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில்களில் வழங்கப்படுகிறது. ஒரு லிட்டர் பாட்டிலுக்கு 200 ரூபாய் கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாமியே சனமே இப்போ பாருங்க, இந்த வழி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து கலந்த வழி. இந்த வழியில் தான் இப்போ அலா சாமியில என்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. இதில் தான் நம்ம மேலே போனோம் சபரிமலைக்கு. ஏறுதும் இந்த பக்கம் தான், இறங்குறதும் இந்த பக்கம் தான். பாருங்க மலையால ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மலையில ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கோம். ஐயப்ப மார்க்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்படியே மேலே போய் இன்னும் என்னென்ன இருக்கு சொல்லி அப்படியே காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். சமீபமுள்ள
நல்லபடியாக வந்து தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ தான் வந்து கீழே இறங்கணும். பஸ்ஸுக்காக பார்த்தீங்கன்னா எவ்வளோ கீழ் நிற்கிதுன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலை தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மதுரை வந்தோம். மதுரை வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மதுரை என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் இருக்குது. நாங்கள் வந்து திருநெல்வேலியிலேருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் வந்தாங்க. சூப்பர் தரிசனம் அங்கே நல்லபடியாக தரிசனம் முடிச்சாச்சு. நிலக்கல்லேருந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பம்பைக்கு போனோம். பம்பைக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ண டிக்கெட்டை வந்து ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சபரிமலைக்கு மேலே வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் திருப்பரங்குன்ற தரிசனம் முடிச்சுட்டு அடுத்து வந்து நாங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தோம். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தோடனே டஸ்ட்டு மிஸ்ஸில் தரிசனம் வந்து மிஸ் ஆகிருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மணிக்கு மேலே கோயில் க்ளோஸுங்க. ஒரு மணிக்கு க்ளோஸ் ஆகிட்டு 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறான்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்குள்ளே வந்து நாங்கள் நல்லபடியாக தரிசனம் முடிச்சிட்டோம். இப்போ குடும்பம் கம்மியாக தான் இருந்தது. நல்லபடியாக தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து உக்காந்துருக்கோம். ஸோ பர்ச்சேஸ்க்காக வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் போயிருக்காங்க. பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அடுத்தது வந்து நாங்கள் வந்து பழனிக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். பழனிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஊருக்கு போக போகிறோம். கோயிலுக்கு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. இங்கே வந்து 1 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 மணிக்கு வந்து கோயில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால் எந்த கோயிலுக்கு போனாலும் டைமிங் வந்து கீப்அப் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுட்டு போனால் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சபரிமலை ட்ரிப்பில் வந்து ஃபைனலாக வந்து நம்ம வந்து பழனிக்கு வந்தாச்சு. பழனியில் வந்து நல்லபடி தரிசனங்க. கூட்டம் வந்து நிறைய இருந்தது. அதை ஃபஸ்ட்டு வந்து தங்கத்தேரி பார்த்தோம். தங்கத்தேரி எடுத்துகிட்டு தாங்க. நான் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால 100 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே போய் தரிசனம் பார்த்துட்டு வந்தேன். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன்.